ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஒரு ஒன்று ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து குரங்கனி கீழே பிச்சாங்கர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. பேர் வந்து காமெடியாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேறு லெவலாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் ஒரு பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வர வழியில் வந்து நிறையா ஷார்ட்ஸ்லாம் எடுத்து அது ஃபுல்லாக நீங்கள் அப்படியே பாருங்கள். ஒரு வியூவாக உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு வியூவாக பாருங்கள். அப்போ வந்து மேலேருந்து பார்த்தோம், பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நமக்கு பிரிட்ஜிலேருந்து உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்து வந்து கீழே போகிறேன், கீழே அந்த வியூவும் பாருங்கள். வேறு லெவலுக்கு அந்த பிளேஸ் எப்படி எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்குது. நல்லா க்ரீனிஷ் ஸ்கினாரியோவாக இருக்குது ஃபுல்லாமே. பார்க்குறதுக்கு வந்து அதே ஃபுல்லாக க்ரீனாக, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் நிறையா ஃபுல்லாக பெரிய வரும். அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போடி மட்டு போகலாம். போடி மட்டு வந்து பார்த்தீங்கன்னா 21 அது வந்து இன்னொரு நாள் பிளான் பண்ணுறோம். இன்றைக்கெலாம் கிடையாது அது வந்து. அதனால் இந்த இடம் மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்குது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வாய்ஸ், வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து கீழே போகிறோம். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மரம், நல்லா பச்சை பசேன்னு செம்ம அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த சீனு. பார்த்தீங்கன்னா இந்த சைடு பின்னாடி தான் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து செதுக்கியிருக்காங்க போல். என்ன எழுதியிருக்காங்க, ஹாப்பி ஆனிவர்சரி முரளி தேவலட்சுமி 520 எழுதி வச்சுருக்காங்க. சரி ஓகே, இதுக்கே தனியாக நேரம் தான். இங்கே எப்படி இதில் போகணும், காடு தாண்டி மலை தாண்டி கடல் தாண்டி அடி காமெடி வந்துட்டானுங்க. இவ்வளோ அடிக்கடி பயன்படுத்துறாங்க கேமரா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கீழே வந்துட்டோம். சவுண்டு உங்களுக்கு வந்து நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சீனை மட்டும் நீங்கள் இப்போ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா அப்படியே அழகாக இந்த இடத்துல தண்ணி வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. அப்படியே இந்த வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாறையிலையும் அப்படியே தண்ணி இறங்கி 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 அப்படியே ஒரு அழகாக அப்படியே நீட்டாக அந்த கீழே வருது. அந்த சீனை நீங்கள் பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணுங்கள். புள்ளிப்பா அது என்ன மரம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து இது என்ன மரம் தான் நீ சொல்லலாம். அது வந்து தென்னை மரம், இது மரம், இது வந்து பஞ்சு மரம், இது வந்து பஞ்சு மரமா. அப்புறம் வந்து அது வந்து மாங்காய், மாங்காய் மரம் வந்து நிறையா இருக்குது ஃபுல்லாக. அந்த அது சைடு ஃபுல்லாக மாங்காய் போட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் மாங்காய் மரம் அதிகமாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சீனு. ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது, செம்ம சில்லு நல்லா சில்லுன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா போகிறோம், ஃப்ளோவாக நல்லா போகிறோம். ஆனால் ஆளெல்லாம் இல்லை, ஆளெல்லாம் அவ்வளோ டேஞ்சர்லாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆளெல்லாம் இல்லை, சும்மா வந்து நம்ம வந்து பார்த்து போகணும். கொஞ்சம் கல்லெல்லாம் அதில் கொஞ்சம் பார்த்து போனால் அது வந்து கரெக்டாக நான் பேசுகிற கேட்குமான்னு கூட தெரியல. பிகாஸ் இந்த தண்ணி ஃப்ளோ வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து சும்மா பயங்கர சவுண்டாக இருக்குது. அதனால் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து இதுக்கு மேலே வந்து குரங்கண்ணி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் நம்ம வந்து நிறைய சுற்றி பார்க்கலாம். அதுக்கு இடையில வந்து நம்ம நிறைய ஃபுட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, அந்த முன்னாடி இருக்க சீன் பாருங்களேன், இங்கேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஓ எஸ்
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இடத்த வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அது வந்து எங்கே எப்படின்னா போடியிலேருந்து சும்மா அந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வந்து இந்த மாதிரி பிளேஸ்லாம் வரலாம். ஆக்சுவலாக இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இல்லை, இது வந்து மேப்பில் சின்னாலும் கிடைக்காது. ஸோ போடியில் இருந்தால் நம்ம வந்து போடி இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் சூப்பராக இருந்துச்சு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக. அதுவும் இல்லாமல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஸ் தாங்க, ஃபுல்லாக க்ரீனிஸ் தாங்க. அதனால் இப்போ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.